கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையச்சு இன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக. இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பாடசாலைக்காக, பாடகர் குழுவினருக்காக, வாலிப ஆண்கள், பெண்கள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். இந்த கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் தருவீராக. உம்முடைய கரத்திற்குள்ளாய் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடகர் குழுவினர் பிளஸட் அஷூரன்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கில பாடலை பாட இருக்கிறார்கள்.
இந்த பாடல் நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்தில் தமிழில் இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கை தூக்கி அல்லது எழும்பி நின்று பதில் சொல்லலாம். இல்லை இல்லை, நம்ம ஆராதனைகளில் பாடியிருக்கோம் அடிக்கடி. இல்லை, ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா இல்லை. இல்லை, சத்தமாக சொல்லுங்க. இல்லை இல்லை, இயேசுவை உம்மை நம்பி பச்சை கொண்டேன் முடிவு பாட்டுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆராதனைகளில். சரி, அடுத்ததாக நம்முடைய பிரைமரி மாணவர்கள் ஒரு நடனத்தை ஆட இருக்கின்றார்கள். நீங்கள் கன்னியாகுமரி திருமண்டல ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா அங்கே பிரதிஷ்டை பண்டிகை, அதற்கு பதிலாக சபையின் ஆண்டு விழா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதை இது மதுரை திருச்சி அந்த பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா சபை நாள் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டை முடித்து எங்களுடைய சபை இன்னொரு ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றது, ஒரு புதிய துவக்கம். அதை தான் பிரதிஷ்டை பண்டிகையினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே புதிய துவக்கம் தந்தவரே என்ற பாடலுக்கு நம்முடைய அன்பு பிள்ளைகள் நடனமாட வருகின்றார்கள். Honey, honey.
பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் சங்கீதம் 100 மற்றும் மத்தேயுவிலிருந்து சில மனப்பாட வசனங்களை அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். மகிழ்ச்சியோடு கத்தர் காதாண்மை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாழுங்கள். கத்தரே தேவன் என்று அறிங்கள். நாமெல்லாம் அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமா இருக்கின்றோம். சங்கீதம் 100:3. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 100:4. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100:5. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who mourn, for they shall be comforted. Blessed are the meek, for they shall inherit the earth. Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled. Blessed are the merciful, for they shall obtain mercy. Blessed are the pure in heart, for they shall see God. Matthew 5:3-8. கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களையும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. உம் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் அணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஒரு கேள்வி. இந்த மே மாதம் முதல் தேதி நம்முடைய வாக்குத்தத்த காலை ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தியின் தலைப்பு என்ன அல்லது வசனம்? எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயும் வருது, இந்த மாத நோட்டீஸ் போர்டுலையும் நமக்கு உண்டு, ஆராதனை ஒழுங்குகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாராட் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? கரெக்டாக 18 தான் ஆகுது இந்த மாதத்தை ஆரம்பித்து. ஆ, மே மாத ஆராதனை ஒழுங்கில் ஒரு வசனம் போட்டிருக்கோம். அதுதான் மே மாதம் 1 காலையில். 5 ஒரே தலைப்புகளை தான் வந்துகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டியோ? ஈசாக்கின் சந்ததி, அது வாக்கு தத்தத்தின் சந்ததி. சந்ததிகளை குறித்து இந்த 2024 ஜனவரி மாதத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆலயத்துக்கு வரலைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடு தேடி வருது. எப்படி வாட்ச் பண்ணுறீங்க, வாசிக்கிங்க, அதை கண்டுபிடிக்க கேட்குறது அந்த கேள்வி. அடுத்ததாக நம்முடைய வாலிப பெண்களின் ஒரு நடனம். வாலிப பெண்கள் இப்பொழுது நடனமாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள்.
பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. இரவும் பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ
ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பிகினர் மாணவர்களின் நடனம், அதைத் தொடர்ந்து வாலிப ஆண்களின் நாடகம். இப்பொழுது பிகினர் பிள்ளைகள் நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள். நீங்க பார்த்த இயேசுவ நானும் பார்க்க வரேனே, நீங்க பார்த்த இயேசுவ நானும் பார்க்க வரேனே.
தட்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம்.